ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஃபாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெப்பர் காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ காடையை இந்த அளவு பீஸ் மாதிரி எல்லா பீசஸையும் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல, 30 சின்ன வெங்காயம், 2 பெரிய துண்டு இஞ்சி, 20 சின்னப்பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கலந்து வச்சிருக்கோம், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இன்னைக்கு நாங்க மஞ்சள் டீல செய்யறோம். வெங்காயம் பூண்டு இஞ்சி குருமிளகு சோம்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கலாம் பேஸ்டாட்டா. சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 பேஸ்ட் வந்து இது அந்த காடையில வந்து போட்டு மேரினேட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி மேரினேட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், 1 மினிட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த காடை பீசஸ் மேரினேட் பண்ண பீசஸ் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா இந்த வெங்காயத்து கூட பிரட்டி விட்டுருங்க. இது 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில வதங்கட்டும். 10 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் மசாலா, அப்புறமா மல்லித்தூள் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நாங்க இன்னைக்கு கல்லுப்பு சேர்க்கிறோம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே மசாலாலாம் 10 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி அரைச்சி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் நல்லா வேகணும். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, காடை பீசஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. கிரேவி வத்துறக்கு ஒரு 10 மினிட்ஸ் திறந்து வச்சு வேகவிங்க. அவ்வளோதான் நம்மளுடைய காடை பெப்பர் காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமாக இருக்கு. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணுங்க. இவ்வளோ தான் நம்மளோட சுவையான பெப்பர் காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.